வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. மாயா லாஸ்ட் கமல் சார் எபிசோட் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டத்தை. நான் அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், அங்கே ரெண்டு பேர் டேஞ்சராக இருக்கிறாங்க. ஒன்று, பிரதீப் எப்போ என்ன செய்வான் தெரியாது, கிச்சனில் சில பல ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் அவர் வந்து இன்டிமீடியேட்டிங்காக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்கல்ல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு அங்கே நாங்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் வித்தின் அ செகண்ட் உள்ளே வந்துடுவோம், ஒரு செகண்ட் கூட எங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதீப் கிட்டே போயிட்டு நான் அந்த மாதிரிலாம் சிரிக்கவே இல்லை, நான் அப்படியெல்லாம் சிரிக்கிற ஆளா, என்னையும் ஒழுங்காக தானே வளர்த்துருக்குறாங்க, நான் சிரிக்க வாய்ப்பே கிடையாது, அவன் சொன்னதை சரியாக கேட்காம வேணா சிரிச்சிருக்கலாம், ஒருவேளை அவங்க சிரிக்கிற மாதிரி காட்டினாங்கன்னு வச்சிங்களேன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் இந்த ஷோவை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாயா பிக் பாஸ் கிட்டே சொன்னாங்கல்ல, இங்கே கமல் சார் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன், அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அதை டச் பண்ணாமே போயிட்டாரு அப்படின்னாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக கமல் சார் மாயா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன மாயா குறும்படம் கேட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறும்படத்தை போடாம பிக் பாஸ் ரூம்ல, அதாவது கன்ஃபெஷன் ரூம்ல அவங்க பேசினாங்கல்ல, அந்த குறும்படத்தை போட்டு விட்டா செம்ம ஹைலைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் மாயா முடிக்கும் போது, ஓ மாயா நீங்க கேட்டது இந்த குறும்படம் இல்லையா, வேற வா, சரி ஃபர்ஸ்ட் இதை பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா செமையா இருக்கும் சம்பவம். அப்படி செய்யக்கூடிய ஆள் தான் கமல் சாரு, செய்யறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலா மாயா ஏன் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாங்க அப்படின்னா, அங்க ரெண்டு பேர் இல்ல, விஜய் அதை சொல்லும் போது மாயா பூர்ணிமா ஜோவிகா இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் கமல் சார் சொன்னார்ல, விஜய் வந்து இன்னொருத்தருடைய சோகத்தை கிண்டல் அடிக்கும் போது, அதாவது பிரதீப்புடைய சோகத்தை கிண்டல் அடிக்கும் போது ரெண்டு பேர் சிரிச்சாங்க, அது கண்டனத்துக்குரியது, அதை பத்தி நான் பேச விரும்பல, யாருன்னு சொல்ல விரும்பல, அது சிரிச்சவங்களுக்கு தெரியும் பேசினவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. அந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் அண்ட் மணி, அவங்க கிட்ட விஜய் இதை சொன்னா அப்படி அங்கே மட்டுமே இல்லாமல் இந்த குரூப் கிட்டையும் வந்து அவன் எப்போ எப்படி மாறுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயமுறுத்திட்டு இருந்தாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாயாவே சொல்கிறாங்க, சொல்லிட்டு சிரிச்சாங்க வேற, அவன் மிட் நைட்லாம் எழுந்து திரு திருன்னு முழிக்கிறானா எல்லாரையும் பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ரியாக்ட் பண்ணது மாயா இல்லை, மாயாவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஜய் தான். இந்த குறும்படத்தை போட்டா மாயா எது பேசினாலும் பூர்ணிமா சிரிப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஜோவிகா கூட சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. இந்த குறும்படத்தை போட்டால் மாயா சிக்குவாங்க. மாயா வந்து நான் அந்த மாதிரி கேவலமாக ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. கேவலமாக ரியாக்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் சீரியஸாக கேட்டிருந்தாங்க. ஆனால் இவங்களே ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்களே, மாயா வழக்கம் போல் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த வாரம் ஸ்ட்ரைக் பண்ணோம்ல, அதை சூப்பராக பண்ணோம் மால்பாஸ் வேற சொன்னார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுதான் கண்டென்ட் ஆக்கப்படும், கமல் சார் அதை பற்றி தான் பேசுவார், சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத பிரதீபன் கூல் சுரேஷ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை போகிற போக்குள்ள அப்படி போட்டு போனாங்கல்ல, அதை வந்து கமல் சார் கேட்டால் நிச்சயமாக அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. சார் அது அப்போ சார், இப்போ வேற மாதிரி ஆகிட்டேன் சார், நான் மறந்துட்டேன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க, உருட்டுவாங்க. பிரதீப்க்கு இந்த விஷயம் தெரியும் போது கூட பார்த்தீங்கன்னா பிரதீப் ஒரு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஆனால் கூல் சுரேஷ்க்கு இந்த விஷயம் இவங்க பண்ண அலப்பறையெல்லாம் குறும்படமாக போட்டு காட்டினா அவர் ஐயையோ ஆளை விட்டுருங்க, இனிமே அது எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் கூட நான் பார்க்க மாட்டேன் போக மாட்டேன், சீசன் ஒன்ல பரணி பண்ணார்ல அந்த மாதிரி நான் எகிரி குச்சி கூட போயிடுறேன், என்ன விட்டுருங்கப்பா சாமி, இந்த மாதிரி பொண்ணோடலாம் நாங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த சம்பவம் கூல் சுரேஷுக்கு தெரிஞ்சாதான் கேம் இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும், அப்போதான் அவருக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் கூலும் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்ணிமா போனால் நானும் வெளியே போயிடுவேன், பிரதீப்க்கு யாராவது கை தட்டினா வெளியே போயிடுவேன், குறும்படத்தில் நான் சிரிச்சிருந்தா வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறேன்னு திரும்ப திரும்ப நிறைய இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வெளியே போக வேண்டியவங்க இன்னைக்கு எவிக்ஷன் இல்லைங்கிறதுனால உள்ள இருக்க போறாங்க, அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண போறாங்க. எவிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லாம் விட்டு போக முடியாதுல்ல, கமல் சார் சில பல சம்பவங்களை செய்வார்ல, என்னென்ன சம்பவங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்ததும் திரும்பவும் அதை பத்தி பேசலாம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.